ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற அனிமே டீமன் ஸ்வார்ட் மாஸ்டர் ஆஃப் எஸ்கலிபர் அகாடமி எபிசோட் 5 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். அதே டைமில் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் லைக்னு அழிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லேனஸோட பாஸ்ட் சீனை தான் காட்டுறாங்க. அப்போல்லாம் நம்ம லேனஸ் ஒரு இளமையான பையனாக இருப்பான். அவன் இளமையாக இருக்கும்போது அந்த காலத்துல அங்க வந்து மாஸ்டரோட எண்ணிக்கையும் நிறையவே ஏறி போயிச்சு. இந்த மாஸ்டர்லாம் நிறையவே ஏறி போனதுனால இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம லீனஸோட மாஸ்டர் தான் ஏத்துக்கிறாரு. இதனாலயே அவருக்கும் வேற வழியே தெரியல. அவரும் அங்க போய் அந்த மாஸ்டர் கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்றாரு. அவரும் அவரோட பெரிய ஸ்பெல்ல யூஸ் பண்றாரு. இதை பார்த்த நம்ம லீனஸ்க்கும் நல்லாவே புரியுது. ஏன்னா இவரு யூஸ் பண்ற ஸ்பெல் வந்து ரொம்பவே பவரா இருக்கா. இதனால அந்த ஸ்பெல் வந்து அங்க இருக்க சின்ன பசங்களையும் விட்டு வைக்காம அங்க அஃபெக்ட் பண்ணுது. அந்த சின்ன பசங்களாலையும் அந்த ஹீட்டே தாங்க முடியலையா. இதனால நம்ம அவனோட ஹோலி சோட சமன் பண்ணி அந்த பவரை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். இதை பார்த்த அந்த மாஸ்டருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஹே லியோனஸ், நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண? மாஸ்டர், நான் நினச்சா நான் வந்து தனி ஆளாகவே இங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ள முடியும். அதனால நீங்கள் வந்து உங்களோட பவரை யூஸ் பண்ணாதீங்க. இதனாலேயே நம்ம லீனஸும் அவனோட ஹோலி சுவாடத்து அங்கே இருக்க மாஸ்டரை போட்டு தள்ளான்னு அங்கே கிளம்புறான். நம்ம லீனஸ் கூடவே அங்கேயே நம்ம ரெசிலியாவும் இருக்கா. நம்ம லீனஸும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க மாஸ்டர் கூட அங்கே ஃபைட் பண்ணிருக்கான். அவனோட பவரும் அங்கே கொஞ்சம் கூட வீக்காக இல்லை. அவனும் அந்த மாஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுன்னு இருக்கான். இதை பார்த்து அங்கே இருக்க வில்லேஜ் மெம்பர்ஸும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அவங்களும் நம்ம லீனஸ்க்கு அங்கே பயங்கரமாக சேர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம லீனஸ் வந்து தனியாலாம் அந்த மாஸ்டரை போட்டு தள்ளிருக்கான். இதனால நம்ம வில்லேஜ் ஆளுங்க எந்த விதமான செயலும் பண்ண தேவையில்ல. இதனால தான் அவங்களும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்படிவோனும் அங்கே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம லீனஸோட மாஸ்டரும் நம்ம லீனஸை அங்கே வித்தியாசமாக நோட்டீஸ் பண்ணிருக்காரு. நம்ம லீனஸ்க்கும் அங்கே இருக்க மாஸ்டரெல்லாம் அழிக்கும் போது அவனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இந்த சைடு அங்கே இருக்க வில்லேஜஸும் நம்ம லீனஸை அங்கே பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிருக்காங்க. ஹீரோனா இப்படி இல்லை இருக்கணும், ஏன் நம்ம லீனஸ் மாதிரி தான் எல்லா ஹீரோஸும் இருக்கணும் எப்படின்னு அங்கே பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிருக்காங்க. இப்போ சீனும் ப்ரெசண்ட்டுக்கு வருது. நம்ம ஆள் இன்னமும் அந்த ஆர்ஃபனேஜில் தான் உட்காந்து சாப்பிட்னுருக்கான். அவனும் அங்கே இருக்க பசங்க கூட ஜாலியாக விளாண்டுருக்கான். இருந்தாலும் அவனுக்கு அது தொல்லையாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெசிலியாக கூட இருக்கனால அவன் இதெல்லாம் பண்ணியிருந்தா இருக்கான். இந்த சைடு அந்த ஹெட் குவார்ட்டரை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு பைத்தியமே பிடிக்கிற அளவுக்கு போயிது. ஏன்னா ஹோலி ஸ்வார்ட் அகாடமிலே இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததில்லை. அவங்க ஹெட் குவார்ட்டரில் என்ன ஆச்சோ தெரியல, அவங்களோட மெயின் சிஸ்டமில் ரொம்பவே டேமேஜ் ஏற்பட்டுன்னு இருக்கு. இவங்களும் அங்கே பேசினு இருக்கும்போது அப்போ தான் அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் வந்து இப்போ தான் சிஸ்டம் உள்ளலேருந்து வரேன், நான் பார்த்த வரைக்கும் நம்ம சேம்பருக்குள்ள யாரோ ஒருத்தங்க பூந்திருக்காங்க. இதை கேட்ட அவங்க எல்லாருமே அங்க ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த சேம்பரை தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஏதோ ஒரு டென்டக்கல் அங்க உள்ள பூந்துனே போயின்னு இருக்கு. அங்கே இருக்க ஆளுங்களும் இதை பார்த்து அங்கே பயங்கரமாக சுட்டு தள்ளிருக்காங்க. இருந்தாலும் அந்த டென்டக்கல் மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆக மாட்டு. இது தெரியுதா என்னதுன்னு? அதாவது நம்ம மூணாவது எபிசோடில் பார்த்தோமே அதே தான். இவங்களும் அங்கே நல்லாவே சுட்டு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு எந்த விதமான டேமேஜும் ஏற்பட மாட்டு. ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா, இவங்க ஷூட் பண்ண பண்ண அந்த மாஸ்டர் வந்து இவங்களோட எனர்ஜியை தான் அப்சர்வ் பண்ணிருக்கு. இதனால அதுவும் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுது. அதுவும் அங்கே டெவலப் ஆகினே இருக்கு. இதை பார்த்த நம்ம அல்ஃபைனும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், இதே மாதிரி போச்சுன்னா எல்லாமே கையை மீறி போயிடும். இவ்வளோ இப்படி சொல்ல இருக்க அங்கேயே நம்ம சாக்குயா ரெஜினா இவங்க ரெண்டு பேருமே அதை கேட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் திரும்பவும் அந்த ஆர்ஃபனேஜ் தான் காட்டுறாங்க. இன்னமும் நம்ம லீனஸ் அங்கே சாப்பிட்டுக்கினே அந்த பசங்க கூட என்ஜாய் தான் பண்ணிருக்கான். இப்படி இவங்களும் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கும் போது அப்போ தான் நம்ம லியோனஸோட வயசில் ஒரு பொண்ணு அங்கே வருது. இது லியோனஸோட வயசுன்னு சொல்ல முடியாது, சரி பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பொண்ணு இங்கே வந்துட்டு நம்ம லியோனஸ்க்கு ஒரு ஹேங்கி கச்சிப்பை கொடுக்குது. இந்த ஹேங்கியை எது குத்தானா, இந்த மாதிரி நம்ம லியோனஸோட வாயில் சில பல சாப்பாடும் ஒட்டின்னு இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான். நம்ம லியோனஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறானா. இதை பார்த்த அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வைக்கும், அவளோட மூஞ்சி அப்படியே ரெட்டிஷாக மாறியுது. நெக்ஸ்ட் சீனில் அந்த மெயின் சேம்பரை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க டென்டகள் இன்னமும் விடாமல் அது ஒரு அட்டாக்கை பயங்கரமாக அங்கே ஏற்படுத்தினு இருக்கு. இதனால அந்த ஹெட் குவார்டர்ல இருக்க ஆளுங்க ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. இதனாலேயே அவங்களும் அந்த மானிட்டர் யூஸ் பண்ணி அது என்னதுதான் அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சாக்குயாவும் நம்ம ரெஜினா கூடவே அங்கே போயின்னு இருக்கா. இந்த சைடு அந்த மாஸ்டரும் நிக்கிறதுக்கு பேரே எடுக்க மாதிரி அதுவும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு. அதுவும் அங்க இருக்க சிஸ்டம் எல்லாத்தையும் தரமாட்டமா அழிச்சுது. அழிச்ச சில செகண்ட்ஸ்லயே அங்கேயே அது நிறைய வாய்ஸை சமன் பண்ணிது. இதனாலேயே அந்த வாய்ஸும் அங்க இருக்க ஆளுங்களை அட்டாக் பண்ணலான்னு போகுது. இதை பார்த்த நம்ம ஹெட் குவார்டர்ல இருக்க ஆளுங்களும், எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்டர் வந்து நிறையவே வாய்ஸை சமன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனால் 100க்கும் மேற்பட்ட வாய்ஸ் வந்து அங்கே வந்துன்னு இருக்கு. அங்கே இருக்க சீஃபும் இதெல்லாம் கேட்டுட்டு, அப்போனா நம்ம தான் நம்ம சிட்டியை காப்பாற்றி ஆகணும், இதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோலி ஸ்வார்ட் கேங்
அவங்கள வந்து அங்கே அனுப்புங்க. அந்த ஹோலி ஸ்வாட் கேங் வேற யாரும் இல்லை, நம்ம சாக்குயா, ரெஜினா, ரெசிலியா இவங்க தான். நம்ம ரெசிலியா எதுக்கு அந்த கேங்கில் இருக்கனா, இப்போ தான் அவளுக்கும் ஸ்வாடாகவே கையிருக்கும், இதனால அவங்கள சேர்த்து விட்டுறாங்க. நம்ம சாக்குயாவும் அங்கே இருக்கு நிறைய வாய்டை அவளோட ஹோலி ஸ்வாட் வச்சு அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணிருக்கா. நம்ம ரெஜினாவும் சும்மா இல்லை, அவளோட ஹோலி ஸ்வாட் பிளாஸ்டர் வச்சு அங்கே பயங்கரமாக போட்டு தள்ளிருக்கா. அங்கே இருக்க நம்ம அல்ஃபைனும் அவளோட பால் பவர் வச்சு அங்கே பயங்கரமாக அதையும் அட்டாக் பண்ணிருக்கா. அங்கே இருக்க ஹெட் குவார்ட்டரும் சும்மா இல்லை, அவங்களும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அங்கே வர வாய்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி அங்கே பயங்கரமாக அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சைடு அங்கே இருக்க பசங்களும் ஹே லியோனஸ், உன்னால அந்த ஹோலி ஸ்வாட எனக்கு காட்ட முடியுமா இப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே கேட்டுன்னு இருக்காங்க. இதனாலே நம்ம லியோனஸும் சொல்கிறான், என்னால் ஹோலி ஸ்வாடெல்லாம் காட்ட முடியாது, ஆனால் என்னோட ஸ்கெலிட்டன் பாடையை வேணால் உங்களுக்கு காட்ட முடியும். இதனாலேயே அவனோட குட்டி ஸ்கெலிட்டனை அங்கே சமன் பண்ணுறான், அதாவது பேபி ஸ்கெலிட்டன் தான். இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, ஏன்னா அவங்களாம் ரொம்ப சின்ன பசங்களை, இதனால அவங்களும் அங்கே பயந்து நடக்காங்க. இதை பார்த்து நம்ம ரெசிலியாவும், ஏ லியோனஸ் நீ வந்து இது எதுக்கு சமன் பண்ண, அவங்களா சின்ன பசங்க, இதை பார்த்து தான் பயிடுவாங்களே, ஏ இதை பார்த்து என்ன பயிட போகிறாங்க, இது வெறும் ஒரு குட்டி ஸ்கெலிட்டன் தானே, இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இதை பார்த்து பயப்படுறீங்க இப்படி இவங்களும் அங்கே பேசினிருக்க. அங்கே பார்த்தா சிட்டியோட அலாரமும் அங்கே பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கு. இதனாலேயே அவங்களும் வெளில வந்து பார்க்குறாங்க, வெளியில் பார்த்தா அங்கே அவ்வளோ வயிற்று. இதை பார்த்தா நம்ம ரெசிலியாவும் அங்கே இருக்க சின்ன பசங்களே, ஏய் நீங்களாம் இங்கே இருங்க அப்படின்னு மூடிட்டு வெளில வந்துடுறான். நம்ம ரெசிலியாவும் வெளியில் வந்துட்டு அவளோட ஹோலிஸோட அங்கே சமன் பண்ணுறான். இதை பார்த்தா நம்ம லியோனஸ்க்கு அவ்வளோ ஆச்சரியம், ஏன்னா இது வரைக்கும் எல்லா வயிற்றை பார்த்தாலும் இவ பயந்துருந்தாருப்பான், ஆனால் இப்போது 100 வயிற்று முன்னாடியே தைரியம் பண்ணிக்கிறான். இதனாலே அவனும் கேட்டுறான், ஏ ரெசிலியா உனக்கு வந்து பயமாலா இல்லையா? இல்லை இல்லை அப்படிலாம் நல்லா சொல்ல முடியாது, எனக்கும் பயமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, மற்றவங்களை காப்பாற்றணுன்னா நம்ம வந்து பயத்தை தூக்கி எரிஞ்சாகணும். இப்படி இவங்களும் பேசினிருக்கு, அங்கேருந்த வாய்ச்சும் வந்ததா, இதனால அவளும் அந்த வாய்ச்சை பயங்கரமாக அடித்து போட்டுன்னு இருக்கா. அவளும் அடித்து போட்டுன்னே சொல்கிறான், ஹே லியோனஸ் நீ வந்து ஃபைட்டுக்கு இடையில் நடுவில் வந்துடாத, ஏன்னா நானே இதெல்லாம் பார்த்துக்கிறேன் இப்படின்னு அவளை சொல்ல, இதனால நம்ம லியோனஸும் அங்கே நின்று இருக்கான். இப்படி இவனும் நின்று இருக்கும் போது அங்கே நம்ம சாலியும் வந்துடுறா. அவளும் அங்கே வந்துட்டு, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியுமா, இந்த மாதிரி 100 மேற்பட்ட வாய்ஸ் வந்து எப்படியோ வெளில வந்திருக்கு, இதை தான் அவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கலான்னு இங்கே வந்தேன். இதை கேட்ட நம்ம லியோனஸும், ஓ அப்படியா, அப்போனா இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எடுத்துனுவா, ஏன்னா இத்தனோட இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால போ இன்னுமா கலெக்ட் பண்ணி ஏற்றுனுவா, நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன், நான் ரெசிலியா கூட இங்கே கொஞ்சம் அட்டாக் பண்ணலான்னு இருக்கேன். இதை கேட்ட நம்ம சாலிக்கு அங்கே ஒன்றுமே புரியல, அவளை கொஞ்சம் சோகமாயிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாருமே அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இவங்களும் அங்கே இருக்க வாய்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுதல்னு இருக்கும் போது நம்ம அல்ஃபைனே இப்போ தான் நடுவில் பார்க்குறான். பார்த்தா இந்த குட்டி குட்டி வாய்ஸுக்கு இடையில ஒரு பயங்கரமான வாய்ஸ் அங்கே சமன் ஆகுது. அந்த பெரிய வாய்ஸும் திடீர்னு சமன் ஆகி அங்கே இருக்க சிட்டி மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அது கூடவே அங்கே சின்ன சின்ன வாய்ஸும் சிட்டிக்குள்ளே நுழைய ஸ்டார்ட் பண்ணுது. இதை பார்த்தா நம்ம ரெசிலியாவும், இது என்ன இவ்வளோ பெரிய வாய்டு வந்துச்சு, நம்ம தான் இதை போட்டு தள்ளும் இப்படின்னு அவ்வளோ போயின்னு இருக்க, இதை பார்த்து நம்ம லியோனஸும் யோசிக்கிறான், நான் தான் இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் போல, என்னோட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல போட்டாதான் இதெல்லாம் முடிக்க முடியும் போல. இதனாலேயே நம்ம லியோனஸும் நம்ம சீலியா கையில் சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்ன பண்ணுறனா கொஞ்ச நேரத்துக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணு, ஏன்னா நான் என்னோட பயங்கரமான ஸ்பெல்ல நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இதை கேட்ட நம்ம ரெசிலியாவும் அங்கே நம்ம லியோனஸை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கா. இவ்வளோ அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கும் போது நம்ம லியோனஸும் அவனோட டைம் எடுத்து அங்கே அவனோட ஸ்பெல்லையும் ஆக்டிவேட் பண்ணிடுறான். நம்ம லியோனஸோட அட்டாக்கும் அங்கே ஆக்டிவேட் ஆகுதா, இதனால அங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகி அங்கே ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக்கும் அங்கே நடக்குது. இதனால அந்த பெரிய வாய்டு மேலே தான் அதுவும் டைரெக்டாக பார்த்து, இதனால அங்கே ஒரு பெரிய ஃபயர் வாலையுமே கிரியேட் ஆயிடுது. இதை பார்த்து நம்ம ரெசிலியாவால் நம்பவே முடியல, என்னது எவ்வளோ பவரா, அவளும் அங்கே வாயை பொழுது பார்த்துன்னு இருக்கான். இப்படி அவ்வளோ வாயை பொழுது பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு வாய்டும் இவன் மேலே அட்டாக் வந்து, இதை பார்த்தா அவளும் அங்கே தப்பிச்சிடறா. இதை பார்த்த நம்ம லியோனஸும், ஏய் நீ என்ன இப்படி பார்த்துன்னு இருக்க, நீ வந்து கொஞ்சம் ஃபைட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணு, அதை விட்டு நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்க. இதனாலே நம்ம லியோனஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த ஸ்பெல் ஒண்டி இவங்களுக்கு பத்தாது, நான் இன்னமும் ஒரு பயங்கரமான ஸ்பெல்லை தான் இவங்க மேலே போட்டாகணும் போல. இப்படி இவனும் யோசனை இருக்க அங்கே இருக்க ஒரு வாய்டும் நம்ம லியோனஸ் மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணணும்னு வரும். ஆனால் நல்ல வேலை அங்கே இருக்க நம்ம பிளாக்கர்ஸும் அங்கே காப்பாற்றி விட்டது. இதை பார்த்தா நம்ம லியோனஸ்க்கும் இதுதான் நல்ல டைமிங்காக தோந்தா, இதனால அவனும் அவனோட ரெண்டாவது ஸ்பெல்லையும் அங்கே கேஷ் பண்ணுறான். இதனால அந்த வாய்டு மேலேயும் ஒரு பயங்கரமான வெயிட்டான ஒரு அட்டாக்கும் ஏற்படுது. இதை பார்த்தா அந்த வாய்டும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, இருந்தாலும் நம்ம பிளாக்கர்ஸும் ஹெல்ப் பண்ணனால அந்த வாய்டை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அழிச்சிடறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின்ஸும் அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்களும் அங்கே மொத்த வாய்ஸ் கூட
நாங்க சண்டை போட்டு இருக்கும் போது நடுவுலயே ஒரு டென்டக்கல் வந்து யாராதுன்னு பார்த்தா அந்த டென்டக்கல் வாய்ஸ் தான். இத பார்த்தாங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமாயிருக்காங்க. இந்த சைடு நம்ம ரெசலியாவால இன்னமும் நம்ப முடியல, நம்ம லீனஸ் ஸ்கூல்ல எவ்வளவு பவர் இருக்கா, இப்படி இவ்வளவு ஆச்சரியமா இருக்க திடீர்னு அங்க நில நடக்குமோ வந்து திடீர்னு அங்க இருக்க எர்த்தும் கிராக் ஆகி உள்ள இருந்து ஒரு டென்டக்கல் வந்து நம்ம ரெசலியாவை புடிச்சு வச்சுக்குது. அதுவும் புடிச்சு வச்சதும் இல்லாம பயங்கரமா நம்ம ரெசலியாவை உள்ள இழுக்குது. நம்ம ரெசலியாவும் அங்க வெளியில வரலாம் ட்ரை பண்றா, இருந்தாலும் அவக்கையில அவ்வளவுலாம் பவர் இல்ல. இதை பார்த்த நம்மளே நசம் அங்க காப்பாத்தலாம் ஓடி போறான். அப்பதான் அங்க பெரிய டெண்டக்கல் உள்ள அந்த ட்ரீயே காட்டுறாங்க. அதுவும் நம்ம லியோனஸ் பாத்துட்டு, ஏ லியோனஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சு, இந்த ட்ரீயை வந்து நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம், ஏன்னா இதுதானே நம்ம லியோனஸோட கோட்டையை அப்படி சரிச்சிருக்கோம். இதை பார்த்த நம்ம லியோனஸ் யோசிக்கிறான், ஆமா இவனுக்கு இங்க என்ன வேலை. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கும் புரியுது இதுக்கு அடுத்த வர எபிசோட்லாம் வேற லெவல்ல இருக்க போதுன்னு. இப்படி இந்த மாஸ்டரை பார்த்து இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கு அடுத்த வர எபிசோட்ல இன்னமும் நிறையவே ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னமும் அந்த காடஸ பத்தியும் எதுவும் ரிவீல் பண்ணல, அதுவும் இல்லாம இது புது மான்ஸ்டர், இதை பத்தியும் ரிவீல் பண்ணல. சோ அதெல்லாம் நம்ம அடுத்த வர எபிசோட்ல பாக்கலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றேங்க, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்றேங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.